அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பித்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்கான எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை அதிமதுரத்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 200 மில்லி, நெல்லிக்காய் துருவியது 50 கிராம், முசுமுசுக்கை 25 கிராம், பொன்னாங்கண்ணி 50 கிராம், அதிமதுரம் 5 கிராம், கோரைக்கிழங்கு 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், செண்பகப்பூ இதழ் 5 கிராம், சடாமஞ்சள் 5 கிராம், லவங்கப்பூ 5 கிராம், தூய்மையான சந்தனத்தூள் 5 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை தைலமாக காய்ச்சப் போகின்றோம். மிதமான சூட்டில் நல்லெண்ணெயை காய்ச்சவும். நெல்லிக்காய் துருவல். லவங்கப்பூ. சடாமஞ்சள். செண்பகப்பூ இதழ். ஏலக்காய். கோரைக்கிழங்கு. அதிமதுரம். பொன்னாங்கண்ணி இலை. முசுமுசுக்கை. அன்பான நேயர்களே, நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து அற்புதமான அதிமதுர தைலமாக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த அதிமதுர தைலத்தை நன்கு குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். அதிகப்படியான பித்த நோய் உடையவர்களும், பித்த தேகி என்று சொல்லக்கூடிய பித்த உடம்பு உடையவர்களும் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தைலத்தை தேய்த்து 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் படிப்படியாக தலைவலி,
ஒரு பக்க தலைவலி, சீத பித்தம், சீத பித்தத்தினால் ஏற்படுகின்ற வாய்க்கசப்பு, கண் மங்குதல் இவையெல்லாம் நீங்கி உடல் மேன்மையடையும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.